வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி மாவட்டம் பன்சார் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் சேவைக்கு வந்து இருபது ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக தெரிவித்த அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பிரதமர் என தொடர்ந்து இருபது ஆண்டுகள் எந்தவொரு தலைவரும் பதவி வகித்ததில்லை என்றார் பிரதமரை போன்று உலகில் வேறு எந்த தலைவரும் ஓய்வில்லாமல் இருபது ஆண்டுகள் மக்கள் பணியாற்றவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார் ஜனநாயக நாட்டில் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது இருபது ஆண்டுகள் சேவையாற்றியுள்ள பிரதமர் மோடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அமைச்சர் அமித்ஷா கூறினார்